அதாவது ஆங்கிலேயர்களுக்கு ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் சொல்லி பார்த்தோம். அது என்னென்ன கிளர்ச்சிகள்? அதாவது ஆரம்ப காலத்துல தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கூலித்தேவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலு நாச்சியார் இவங்களோட ஆட்சிகளை பார்த்தோம். அடுத்து என்ன சார் பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா, நம்முடைய மருது சகோதரர்கள் சொல்லக்கூடியது யார் சார்னா, இரண்டு வகையான மருது சகோதரர்கள் இருந்தாங்க. எங்க என்ன சிவகங்கையுடைய சீமையுடைய மன்னர் சொல்லக்கூடியது யாருனா, சின்ன மருது பெரிய மருது. இதுல பெரிய மருதுதான் முதல் பிறந்தவரை, இரண்டாவது இருக்கக்கூடிய சின்ன மருது சொல்லக்கூடியது. இவங்க இருவரும் தான் சார்னா, நம்ம சிவகங்கையில ஒரு புரட்சி ஒரு கழகத்தை ஏற்படுத்திருக்கு, முக்கிய கிளர்ச்சியாளர் சொல்லப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய இவருடைய பிரபு நான் பற்றி தெரிஞ்சுக்கணும். யாரு நம்ம மருது சகோதரன் சொல்ல முடியாது. இவர் எங்க சார் பிறந்தாங்க? விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்துல, விருதுநகர் மாவட்டம் எங்க சார்னா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது முக்குளம் அப்படிங்கிற ஊரு, முக்குளம் அப்படிங்கிற ஊர்ல யார் சார்னா, நம்ம பெரிய மருது அப்படிங்கிற சொல்லக்கூடியவரு பிறக்கிறாரு. பெரிய மருது, பெரிய மருது எப்ப சார்னா, 1748 டிசம்பர் 15 நாள், டிசம்பர் 15 அன்னைக்கு பிறக்கிறாரு யார் சார்னா, நம்முடைய பெரிய மருது அப்படின்னு சொல்லக்கூடியவரு. அடுத்து 5 ஆண்டுகள் கழித்து, 5 ஆண்டுகள் கழித்து யார் சார்னா, நம்முடைய இதுல சகோதரர் சொல்லக்கூடியது சின்ன மருது அப்படிங்கிறவரு பிறக்கிறாரு. யாரு? சின்ன மருது. இவர் எப்ப? 1753. இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலன்னா 5 ஆண்டுகள் வந்து இடைப்பட்ட கேப்பிரம் யாரு, இந்த சின்ன மருது பிறக்கிறாரு. எங்க சார்னா, திருத்தநகர் இருக்கக்கூடிய நம்மளுக்கு முக்குளம் அப்படிங்கிறது கூட, அதாவது நரிக்குடி அருகில் இருக்குது. எங்க சார்னா, நரிக்குடி, நரிக்குடி அருகில் இருக்கக்கூடிய முக்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தங்கக்கூடியவர் தான் யார் சார்னா, நம்ம பெரிய மருதும் சின்ன மருதும். சரி, இவனுடைய தந்தை யார் சார் அப்படின்னா, தந்தை பெயர் வந்து யார் சார்னா, பழனியப்பன். பழனியப்பன் அவனுடைய தாய் சொல்றது யார் சார்னா, பொன்னாத்தாள். பொன்னாத்தாள். இவங்களுக்கும் இருவருக்கும் மகனாக பிறந்தவர் யாருன்னா, அந்த பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு சொல்லக்கூடியவரு. சரி, இவருடைய தந்தை அப்படிங்கிறவர் யார் சார்னா, நம்முடைய சேதுபதி ஆட்சி காலத்துல வந்து ஒரு படை தளபதியாக செயல்பட்டு வந்தாரு. யாரு? இந்த பழனியப்பன் சொல்லக்கூடியது. அப்ப என்ன சார்னா, நம்முடைய கழகம் முடிச்சு யாரு, நம்மளுக்கு முன்னாடி நம்ம வீரபாண்டியன் கட்டபொம்மன் அவரு கழகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய வேலு நாச்சியர் கழகம் முடிச்சு. என்ன அது, இந்த வேலு நாச்சியர் கழகம் என்ன சார்னா, வேலு நாச்சியருக்கு ஒரு உதவிகரமா இருந்தவர் யாருன்னா, இந்த இரண்டு மருது சகோதரர் சொல்லக்கூடியவரு. யாரு? சின்ன மருது பெரிய மருது. ஏன் சார்னா, அதாவது காளையார் கோவில் அப்படிங்கிற ஒரு போர் வந்துச்சு. காளையார், காளையார் கோவில் போர். இந்த போர்ல யார் சார்னா, அப்போ சிவகங்கை மன்னனாக இருக்கக்கூடிய யார் சார்னா, முத்து வருகநாதர். அந்த முத்து வருகநாதர், இந்த காளையார் கோவில் போர்ல வந்து முத்து வருகநாதர் இறந்துறாரு. இறந்ததுக்கு அப்புறம் அந்த சிவகங்கை ஆட்சி செய்வதற்கு யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அவருடைய மகள் சொல்லக்கூடிய யாருன்னா, நம்மளுக்கு இவர் சொல்லக்கூடிய வேலு நாச்சியார் சொல்லக்கூடியவங்க. சோ வேலு நாச்சியார் தான் அடுத்து சிவகங்கை அரசியாக இருந்திருக்காங்க. யாருன்னா, இவருடைய மகள் சொல்லக்கூடியது. சரி, வேலு நாச்சியார் அரசாங்க இருப்பதற்கு யார் சார் அவங்க வந்து பண்றாங்கன்னா, இவங்களை வந்து ஒரு அரசிய ஆட்சி செய்வதற்காக உறுதியாக இருந்தவர் யாருன்னா, மைசூரோட அறியும். அது மட்டும் இல்லாம மருது சகோதரர்கள் இவங்களுடைய உதவிக்காரர் மூலமாக, இது மட்டும் இல்லாம திண்டுக்கல்லுடைய கோபால நாயக்க சொல்றாரு, அவங்கள உதவிக்காரர் மூலமாக தான் மீண்டும் யாரு, நம்ம வேலு நாச்சியார் வந்து இந்த அதாவது கலையர் கோயில் வந்து சிவகங்கையுடைய அரசியாக நியமனப்படுறாங்க. சரி, இது நடந்துகிட்ட இடையில தான் என்ன சார்னா, இந்த வேலு நாச்சியார் இருந்ததுக்கு அப்புறம் அடுத்து யார் சார்னா, மருது கலைகளை வந்து ஆங்கிலத்துக்கு எதிராக பல கிளர்ச்சிகள் செயல்படுறாங்க. எப்ப? 1799 யாரு, கயத்தாறு கோட்டையில வீரபாண்டியன் கட்டபொம்மன் தூக்கி விடுறாங்க. தூக்கி விடுறத பார்க்க அப்புறம் அடுத்த ஒரு புரட்சியா கிடைக்கப்படுவது எது சார்னா, மருது சகோதரர்கள் கழகம் சொல்லக்கூடியது. இது எப்ப சார்னா, 1800
ஒண்ணு. சோ இந்த இனப்பட்ட காலத்துல தான் நமக்கு என்னது மருது சகோதரர்கள் கலகம். எது மூலமா வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் அது ஒரு கலகம் சொல்றாங்க. இரண்டாவது கலகம் சொல்லக்கூடியதுன்னா மருது சகோதர கலகம். இது ஆட்சிகள் ஆரம்பிச்சது 1800 முதல் 1801. சரி, அந்த கலகத்துடைய முக்கியமான என்ன சார் அப்படின்னா என்ன நோக்கம் அப்படின்னா ஆங்கிலேயர்களை விரட்டணும், அந்நியர்களை நம்ம நாட்டில இருந்து விரட்டி நம்ம ஒரு என்ன ஒரு சுதந்திர உணர்வை ஏற்படுத்துறதுக்காகத்தான் சிவகங்கை சீமென்ஸ் மன்னர் சொல்லக்கூடியது யாருனா மருது சகோதரர் சொல்லக்கூடியது. சரி, இவங்க என்ன பண்றாங்க இந்த காலத்துல முக்கியமா ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க. யாரு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதால ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகத்தான் சிவகங்கை ஒரு சீமன் யாரு சொல்லக்கூடியது யாருன்னா நம்மளுக்கு இந்த மருது சகோதரர்கள். இவங்க மருது சகோதரர்களும் மருது சகோதரர்கள் அடுத்து மலபார் இருக்கக்கூடிய கேரளவர்மா, கேரள வர்மா, அதே மாதிரி மைசூர் இருக்கிற கிருஷ்ணப்பா, கிருஷ்ணப்பா குண்டாஜி சொல்லுங்க யாரு ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துறாங்க. யாரு ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமை ஏற்படுத்தாங்க சிவகங்கையிலும் மலபாரும் மைசூர்லயும் சொல்றாங்க. சரி, இதை எதிர்பார்த்தக்கூடிய கழகம் என்ன பண்றது அங்கிருந்து மைசூர்ல இருந்து என்ன பண்றாங்க அந்த நவாப் என்ன பண்றாங்க ஆங்கிலேயர்கள் இடங்களை ஆக்கிரமிச்சு பண்ணு எங்க நம்ம கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் அப்படியே வழியாக எல்லாமே அது இடங்களை கைப்பற்ற வர்றாங்க. கைப்பற்றி மதுரைக்கு வந்து பல இடங்களை கைப்பற்றாங்க. இது நிலையாக என்ன பண்றாங்கன்னா அந்த கைப்பற்ற இடங்கள் மீது ஒரு போர் சுமத்துறாங்க. நீங்க வந்து உள்ள தலையிட்டீங்கன்னா உங்களை வந்து நான் கண்டிப்பாக கைப்பற்றியே தீர்வேன் அப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம பல நபர்களை என்ன பண்றாங்க தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாடு கொண்டு வராங்க. இதெல்லாம் எப்ப இருந்துச்சுன்னா 1800 to 1801 வரைக்கும். சரி, இந்த இடைப்பட்ட காலத்துல யார் சார்னா இந்த மருது சகோதரன் சொல்லக்கூடியது யாருன்னா பல ஒரு நடவடிக்கை ஏற்படுத்துறாங்க. அதாவது இவர் ஒரு என்ன தன்னுடைய மக்கள் சுதந்திரத்துக்காக ஒரு பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாரு. யாருன்னா ஒரு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக பல முயற்சிகள் செயல்பட்டு வர்றாரு இந்த மருது சகோதரர் சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்த மருது சகோதரர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான என்ன சார்னா ஆங்கிலேயர்கள் நடத்துக்காக தென்னிந்தியாவில் வந்து ஒரு புரட்சி கழகத்தை ஏற்படுத்துறாங்க. இது தென்னிந்திய புரட்சி கழகம் அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இது எப்ப நடந்துச்சுன்னா 1801. ஏன் சார்னா இந்த வீரபாண்டியன் கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சகோதரர்கள் இரண்டு பேர் இருந்தாங்க. யாருன்னா ஒண்ணு செவத்தையா உமத்துறை. இவர்களுக்கு என்ன பண்றாங்க அங்க இருந்து என்னது ஆங்கிலேயர் கட்டுப்பாடு இருந்து தப்பிச்சு சொல்லி வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக வந்தது யாருன்னா மருது சகோதரர்கள் சொல்லக்கூடியது. யாருக்கு செவத்தையாக்கு உடனே ஆங்கிலேயர்கள் சொல்றாங்க அவர்களே எங்களிடம் வந்து ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு கொடுக்குறாங்க. அதை எது பொருட்டாலும் என்ன பண்ணாங்க அவர்களை பாதுகாப்பு தர்றாங்க இந்த மருது சகோதரர்கள். உடனே என்ன பண்றாங்க அவங்க ஒரு என்னது நம்மளுடைய சிவகங்கையில ஒரு கோட்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோட்டை கட்டப்பட ஆரம்பிச்சதுல என்ன பண்ற ஆங்கிலேயர்கள் வந்து அந்த கோட்டையை முற்றிருக்கிறாங்க. நீங்க உடனே யாரு இந்த மருது கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் நீங்க சரணடை செஞ்சால்தான் உங்களுக்கு விடுவிப்போம்னு சொல்லி விடுறாங்க. சோ இவர்களுக்கு இடையே ஒரு தென்னிந்திய புரட்சி கழகம் வெடிச்சு சிதற ஆரம்பிக்கிறது எப்ப 1801. சோ இது நம்மளுக்கு மருது சகோதரர்கள் கழகம். அடுத்து என்ன சார்னா இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு சார்னா அடுத்து பல கோட்டைகள் கட்டுறாரு. யாருன்னா சிறுவயலு அதே மாதிரி சந்திரமதி சொல்லக்கூடியது பல இடங்கள்ல வந்து என்ன பண்றாரு கோட்டைகளையும் ஊரணிகளையும் அமைக்கிறாரு. யாரு தன்னுடைய ஆட்சி காலத்துல யாரு மருதுக்கு சகோதரர் சொல்லக்கூடியது. எப்ப சார்னா இது தன்னுடைய ஆட்சி காலத்துல எதுக்கு மத நல்லிணக்கத்திற்காக. அதாவது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அதாவது இந்துக்களுக்கு கோவில்களை கட்டுறாரு. முஸ்லிம்களுக்கு சொல்லக்கூடிய தெரியும் உங்களுக்கு அந்த பள்ளி வாசல் சொல்ல முடியாது. கிறிஸ்டியனுக்கு இருக்கக்கூடிய சர்ச் இது எல்லாம் இருக்கு. எந்த மதமும் மாற்றம் இருக்காம எல்லாரும் அது ஒரு நாலு மதம் நடவடிக்கிறதுக்காக பல முயற்சிகள் மேற்கொண்டு வராரு. இந்த மருது சகோதரர்கள் சொல்லக்கூடியது அதுக்காக அரண்மனைகளையும் கோவில்களையும் சில இடத்துல கோபுரங்களையும் கட்டி நம்மளுடைய கொள்கைகளை கற்பறிகிறாரு இந்த மருது சகோதரர்களுக்கு. அப்பதான் என்ன சார்னா ஒரு ஜம்பு தீவு பிரகடனம் சொல்லக்கூடியது. அதாவது ஜம்பு தீவு பிரகடனம் 1801. அதாவது
ஒரு போராளி இருக்கக்கூடிய ஆயினர் இருக்க போராளிகள் முக்கியமான இருக்கக்கூடியதா இவரும் சொல்லக்கூடியது. இவரோட ஆட்சி காலம் என்னன்னா 1256 வந்து 1805. சோ இந்த இடைப்பட்ட காலத்துல இவர் என்னது தமிழகத்துல கிளர்ச்சி செய்யறாரு. இவரை பத்தி சில வந்து நம்ம வாழ்க்கையில தான் தெரிஞ்சோம். இவர் எப்ப சார் பிறந்தார் அப்படின்னா ஏப்ரல் அதாவது 11 1756 வந்து இறந்து பிறகு. எங்க சார்னா நம்முடைய ஈரோடு மாவட்டம், அதாவது ஈரோடு மாவட்டம் அதாவது காங்கயம் வட்டம் சொல்லுவாங்க. அதுக்கு அருகாக இருக்கக்கூடிய என்னன்னா சென்னிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னிமலை அருகில் ஒரு சித்தூர் சொல்லக்கூடிய, அதாவது மேல்பாளையம் அப்படின்னு சொல்றது, மேல்பாளையம் அப்படின்னு ஒரு சித்தூர். இந்த சித்தூர்ல பிறந்தவர் தான் யார் சார்னா இந்த தீரன் சின்னமலை. இவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது, யாரா தீர்த்தகரி சொல்ல முடியாது. தீர்த்தகரி அப்படிங்கிறது உங்களுடைய இயற்பெயர் என்ன சார்னா தீர்த்தகிரி அப்படிங்கிறது இயற்பெயர். என்ன சார்னா இவருடைய தாய் தந்தை அதாவது ரத்னசாமி அதே மாதிரி பெரியாத்தா ஆகிய இருவருக்கும் மகனால பிறந்தக்கூடியவர்கள் யார் சார்னா இந்த தீரன் சின்னமலை சொல்ல முடியாது. இவர் என்ன சார்னா அப்ப வந்து கொங்கு மண்டலம் சொல்ல முடியாது, அதாவது நம்முடைய இருக்கக்கூடிய மைசூர் அங்க இருக்க முடியாது, சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் கொங்கு மண்டலம் சொல்லுவாங்க. கொங்கு மண்டலத்தை வந்து அசிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த வரி வசூல் செய்யக்கூடிய அதிகாரம் யாருனா அப்ப ஆங்கிலோடைய முகமது அலி அவர் வந்து பெற்றிருந்தாரு. அவர் இல்லை எதிர்த்து வரி வசூல் செஞ்சிருந்தவங்க என்ன பண்ணாங்க, வரி பணத்தை எடுத்துட்டு போனாங்க ஆங்கிலோ ஒப்படைக்க. அந்த போகும் நிலப்படைகள்னா சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இரண்டுக்கு இடைப்பட்ட இடத்த என்ன பண்ணுறது அந்த வரி பணத்தை கொள்ளையடிக்கிறாரு. யாரு தீரன் சின்னமலை சொல்ல முடியாது, யாரு ஆங்கிலர்களுக்கு கொட்டி கொடுத்து போகும்போது அதுக்கு கொண்டு போற முடியாது. வரி பணத்தை யாரு அங்கிருந்து வரி கொடுக்கிறாரு. அப்ப சொல்றாரு கண்டல கரெக்டா, நீ போய் உங்களுடைய அரசு கிட்ட சொல்லுங்க என்ன சார் அப்படின்னா வரி பணம் வந்து ஏற்படுறதுல கொண்டு வரும்போது சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் சிவன்மலை எடுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது கொண்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை எதிர்பார்த்த சந்தர்ப்பத்தில் தான் ஆங்கிலர்கள் என்ன தீரன் சின்னமலை மீது போரிட ஆரம்பிக்கிறாங்க. இவரு என்ன பண்றாரு கொங்கு மண்டலத்திற்கு கூடிய அதாவது மைசூருக்குரிய சுல்தானோடு ஒன்று சேர்ந்து ஆங்கிலருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துறாரு. இது எப்ப சார்னா 1756 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் இருந்தாரு. அப்ப என்ன சொன்னா ஆங்கிலருக்கு எதிராக என்னது கோட்டை விட்டு வெளியே வராம அங்க இருந்து கொண்டே என்னது அவங்களுக்கு என்னது போரிடுறாரு. அதுக்கு என்ன ஓடா நிலை அப்படின்னு பேர் வந்துச்சு. ஓடா நிலை அப்படின்னு என்ன சார்னா அங்க இருந்துகிட்டே வெளியே வராம ஆங்கிலருக்கு எதிராக ஒரு போர் செஞ்சக்கூடிய தந்திரப்படுத்தவர் யாருனா இந்த தீரன் சின்னமலை. இந்த தீரன் சின்னமலையும் யூரியாரு முக்கியமாக ஆங்கிலத்துக்கு எதிர்த்த ஒரு திகழ்ந்த முன்னோடி தலைவரான சொல்றாங்க இவரு. சரி இவரு என்ன பண்றாரு, அது ஆங்கிலர்களால் படை தளபதி அனுப்பி இவர்களை கைது செய்யறாங்க. எப்ப சார்னா 1805 கைது செய்து இவருக்கு ஒரு இவரு மேல ஒரு விசாரணை, அதாவது பொய்யான ஒரு விசாரணை நடத்தி அவர் மீது பழி சுமத்தி அவர் என்ன தூக்கிலவருக்காக எப்ப சார்னா 1805 அதாவது ஜூலை 31 என்ன பண்றாங்க தூக்கில இருக்காங்க. யாரு இந்த தீர சின்னமலை என்று சொல்றாங்க. எதுக்காக ஆங்கிலருக்கு எதிராக போரிட்ட காரணத்தினால இவரை வந்து தூக்கில இருக்காங்க. சோ இது தீரன் சின்னமலையுடைய ஆட்சி பற்றிய வரலாறு. அடுத்து வேலூர் புரட்சி சொல்ல முடியாது. என்ன சார்னா இந்த பாளையக்காரர்கள் புரட்சிக்கு அப்புறம் அடுத்து என்ன முக்கியமானது சார்னா வேலூர் புரட்சி சொல்ல முடியாது. இது எப்ப சார்னா 1806 தொடங்க ஆரம்பிச்சு. இந்த வேலூர் புரட்சிக்கு முன்னாடி நமக்கு தெரியும் அதாவது 1792 இந்த பாளையக்காரர்களுக்கு வந்து ஒடுக்கப்பட்டதுக்கு முன்னாடி துப்பு சுவாதாரிய துப்பு கட்டுப்பாடு கீழே யார் சார்னா இந்த ஆங்கிலர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சார்னா இந்த 1799 வீரபாண்டியன் கட்டபொம்மன் அவங்களை எதிர்ப்பு போராட்டம் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணா இந்த வீரபாண்டியன் கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் கோவை வந்து அவங்களோட கட்டுப்பாடு நினைக்கப்படுது. இதுக்கு முன்னாடி 1792 முக்கியமான இரண்டு வருவாய் செலவு மாவட்ட வருவாய் தன்னுடைய ஆதிக்கத்தை கீழ் கொண்டு வந்தாங்க யாரு ஆங்கிலர்கள். ஒண்ணு இரு சேலம், இன்னொன்னு திண்டுக்கல். சேலம் திண்டுக்கல் இரண்டு இந்த மாவட்ட வருவாய் யாருடைய கட்டுப்பாடு இருந்துச்சு
கைது செய்து சிறைகளைக்கப்படுறாங்க. அவங்க மேல ஒரு விசாரணை நடத்துறாங்க. யாரு
இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து கொண்டு சேர்ந்த கிட்டத்தட்ட 800 மக்களை கொண்டு வித்த இந்த மக்கள் சிப்பாய் வீரர்களை வந்து என்னது அதை எதிர்நோக்கு வீரமாக இரண்டு இடங்கள் இருக்கக்கூடிய நபர்களை கைது செய்து விசாரணை பேர்ல தள்ளி நடத்துறாங்க. யாரு இது? ஆங்கிலேயர்கள் சொல்லக்கூடியது. இது யாரு நினைச்சு ஜில்லஸ்பீனுக்குரிய கொடுமை ஆட்சி நடத்தக்கூடிய முக்கியமான கருத்து சொல்லக்கூடியது. அப்பதான் என்ன பண்றது இந்த நான் அதாவது திப்புவினுடைய மூத்த மகன் சொல்ல முடியாது அதாவது ஃபதே ஹைதர் சொல்லு ஃபதே ஹைதர் ஃபதே ஹைதர் சொல்ல முடியாது. இவங்க என்ன பண்ணுது அந்த ஆட்சி பொறுக்கக்கூடிய தலைவராக நியமனம் செய்யறாங்க. சிறிது காலத்துல என்ன பண்றாங்க இது தோல்விகளை சந்திக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஜில்லஸ்பீ படை குதிரைப்படை வந்து சூழ்ந்து வந்து அவர்களை முற்றுகையிட்டு மீண்டும் சிறைப்படுத்தப்படுது. இந்த சிறையில் இருந்தக்கூடிய ஒரு யாரு சார்னா முக்கியமான இருக்கக்கூடிய என்ன சார்னா இந்த புரட்சியின் விளைவாக கிட்டத்தட்ட யாரு கைது செய்த முக்கியமான ஒரு கூடிய ஆறு நபர்கள் சொல்லக்கூடிய அவர் அவருக்கு என்ன சொன்னா அந்த பீரங்கி உடைய முனையில வந்து கட்டிய வரி வச்சு சுடப்பட்டாங்க. எப்பற பீரங்கி முனையில வச்சு ஆறு நபர்கள் ஐந்து பேர் என்ன பண்றாங்க சார்னா துப்பாக்கி சுட்டுறாங்க. துப்பாக்கி சுட்டுறாங்க அதுல எட்டு பேர் என்ன பண்றாங்கன்னா தூக்கிடுறாங்க. இது எங்க சார்னா இந்த புரட்சியில் ஏற்படுத்தும் விளைவின் காரணமாக அந்த மைசூர் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் வந்து யாருனா ஆறு பேரை வந்து தூக்கிடுறதும் அதே மாதிரி அஞ்சு பேரு ஆறு பேர் எட்டு பேர் என்ன பண்றாங்க சுட்டு கொண்டு வந்துடுறாங்க. இவங்க பேர் ஒரு விசாரணை நடத்தி பழிடுறாங்க. இதுக்கு நடந்ததுக்கு அப்புறம் இவருடைய அது துப்புவுடைய மகன் என்ன பண்றாங்க அதாவது கொல்கத்தாவுக்கு ஏதாவது சிறைகளில் மாற்றம் செய்யறாங்க. எங்கிருந்து வேலூர்ல இருந்து கொல்கத்தாவுக்கு இடமாற்றம் செய்யறாங்க. இது நடந்தக்கூடிய முக்கியமான விளைவுகள் சொல்லக்கூடியது. இதுக்கப்புறம் என்ன சார்னா அந்த இந்த புரட்சிக்கு வந்து உறுதுணை இல்லாம அதாவது ஆங்கிலருக்கு எதிராக செயல்பட்ட முக்கியமான மூன்று தலைவர்கள் அதாவது படை தலைமை பதவிகள் ஆங்கில அரசாங்கம் பதவி விலகல் செய்யுது. அது மட்டும் இல்லாம பதவி நீக்கம் செய்து சொந்த நாடுகள் திருப்பி அனுப்புது. எப்ப இந்த புரட்சி கிடையாது இந்த மீது என்ன பண்ணு சார்னா இந்த புரட்சி வந்து ஏசனா நம்மளுக்கு வெளிநாட்டுல இருந்து நம்மளுக்கு ஆதரவு கிடைக்கிறதுனால தோல்வியிலேயே அழைஞ்சு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்ததுதான் இந்த வேலூர் புரட்சி சொல்லக்கூடியது 1806. இது மூலமா ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய அதாவது படைப்பிரிவு இருக்கக்கூடியது ஒன்றாம் இரண்டாம் 23 படைப்பிரிவு சொல்லி இப்படி பல பட்டாலியன் இருக்கக்கூடிய அதாவது லெப்டினன்ட் கர்னல் மேஜர் அப்படின்னு சொல்லி பல பிரிவுகளை வச்சு அவங்களுடைய என்னது ஆட்சி பொறுப்பை அமைச்சு அது மூலம் வெற்றி பெற்றனால யாரு இந்த ஆங்கிலத்தில் வெற்றி பெற்றாங்க. இவங்க வெற்றி பெற்றவங்க அனைவரும் என்ன பண்றாங்க அங்கிருந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அங்க ஒரே பக்கத்துக்கூடிய பெங்களூரு அதை சுற்றி உள்ள நந்தி வர்க்கம் சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனைகள் வந்து சூழ்ந்து எதிர்ப்புகள் நோக்கி வந்துச்சு. சோ இதுதான் நமக்கு என்ன இருக்கு வேலூர் புரட்சி சொல்லக்கூடியது. எது ஆங்கிலத்துக்கு எதிராக நடந்தபடி போயிடுச்சு. இந்த புரட்சி தான் விட்டு சென்றது எதுக்கு சார்னா மீண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடியது எது சார்னா முதல் சுதந்திர போர் சொல்லுவாங்க. எப்ப சார்னா 1857 அதாவது முதல் சுதந்திர போர் முதல் சுதந்திர போர் சொல்லுவாங்க 1857. எது இந்த புரட்சி எட்டு சென்ற காலத்துக்காக மீண்டும் ஒரு புரட்சியை வெடிக்குது எங்க இந்தியாவில். எப்ப 1857 சொல்லக்கூடியது அதுதான் இது முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. எப்ப இந்த புரட்சி வெடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் என்ன பண்ணுது ஆங்கிலம் எதிர்த்து பல போராட்டம் நடக்கக்கூடிய விளைவாக ஏற்படக்கூடியதுதான் இது வந்து சொல்றது. சோ அதுக்கு முன்னாடி நடந்தது என்னது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழர்களுக்கு நிறைந்த இது தொடக்க கால நிகழ்ச்சிகள். அப்ப இந்த புரட்சிக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே தொடக்க கால நிகழ்ச்சிகள். உங்க யாராரு இரவன் கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் வேலு நாச்சியஸ்வரர் புலித்தேவன் அதே மாதிரி நம்மளுக்கு வேலூர் புரட்சி இருக்கு. இது எல்லாம் என்னது இந்த 1857 முன்னாடி நடந்த ஒரு தொடக்க கால கிளர்ச்சிகள் சொல்லி பாக்குறோம். அடுத்து லசன் வரக்கூடிய லசனா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படிங்கிற பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.